வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ரிஷப் ஷெட்டி நடித்து அவரே டைரக்ட் பண்ணி வந்திருக்க கன்னட படமான காந்தாரா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். காந்தாரா, இந்த படம் பொன்னியின் செல்வன் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சோ அதே நாளில் தான் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு கன்னட படம், கன்னட மொழியில் மட்டுமே வந்த படம். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன அத்தனை தேட்டர்லையுமே தொடர்ந்து 2 வாரம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிருக்கு. வெறும் 16 கோடி செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 250 கோடிக்கு மேலே சம்பாதிச்சிருக்கு. அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட், ஐஎம்டிபியில் ஹையஸ்ட் ரேட்டிங், புக்மேஷோவில் ஹையஸ்ட் ரேட்டிங்னு திரும்பின பக்கம்லாம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹைப்பும் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துட்டுருக்கு. கேஜிஎஃப் படத்தை எடுத்த ஹோம்பால் ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. கர்நாடகா மொழியே இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதால் இந்தியாவில் இருக்க முக்கியமான அத்தனை லாங்குவேஜ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலான்ட்டு 15 நாள் கழிச்சு இப்போ டப் பண்ணி இந்த படத்தை எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன தான் இந்த படம் தமிழில் ரிலீஸ் ஆனாலும் இந்த படத்தை 1 வாரத்துக்கு முன்னாடி கன்னட மொழியில் நான் பார்த்துட்டேன். காரணம், இந்த படம் கர்நாடகாவுடைய நேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட படம். அதில் முக்கியமாக பூதகோலன்ற தெய்வ வழிபாடை எவ்வளோக்கு எவ்வளோ அத்தன்டிக்காக காட்டணுமோ அவ்வளோ நேர்த்தி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த காந்தாரா படத்துடைய முதல் 15 நிமிஷம், அதேமாதிரி படத்தோட கிளைமேக்ஸ்னா லாஸ்ட் ஒரு 15 நிமிஷம், இந்த 2 ஏரியாவையும் எந்த லாங்குவேஜும் டப்பே பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல பேசுறது நடிகர்கள் கிடையாது, அது கடவுளுடைய வார்த்தை, டிவைன் வாய்ஸ் அது. அதை எந்த லாங்குவேஜில் இருக்கவங்களாலையும் டப்பிங்கே பண்ண முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட வித்தகாரங்கள்லாம் எந்த ஊர்லேயும் இல்லை. எப்படி அவெஞ்சர்ஸ் படத்தில் அயன்மேனுக்கு விஜய் சேதுபதி வாய்ஸ் கொடுத்து படத்தை மொக்க பண்ணாங்களோ அந்த மாதிரி வேலையை பண்ணி வச்சுட்டு போகிறாங்கன்றதாலேயே இந்த படத்தை கன்னடாவில் போய் பார்த்தேன். தமிழில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதையும் போய் பார்த்துட்டேன். ட்ரீம் வாரியர் ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்தை வாங்கி டப் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு நல்ல தரமான பட தயாரிப்பாளர்கள் தான். இந்த படத்தோட டப்பிங் பார்த்தாலும் நல்லா தெரியும். ஏன்னா நான் எதிர்பார்த்த அந்த 30 நிமிஷத்துக்கு இவங்க தமிழில் டப் பண்ணவே இல்லை. ஒரிஜினலாக கர்நாடகாவில் என்ன மொழியில் அவங்க பேசினாங்களோ அந்த வாய்ஸ் அப்படியே போட்டுட்டு கீழே சப்டைட்டில் போட்டுட்டாங்க தமிழில். ஆனால் என்னென்னா தியேட்டர் ஸ்க்ரீனில் அந்த சப்டைட்டில் கட் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பர்டிகுலர் சீனுக்கு மொழி தேவையில்லை. அந்த கடவுள் என்ன சொல்ல வருதுன்றது மக்களுக்கு புரியுது. அதனால் நம்ம ஊர் மக்களுக்கும் இந்த படம் இப்போ நல்லா புரியுது, நல்லாவும் ஓடுது. ஏதோ ஒரு சாதாரண படம் புஷ்பா மாதிரி இருக்குன்ட்டு ஆடியன்ஸ் போய் நம்ம ஊரில் பார்த்தாங்க. ஆனால் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது கிட்டத்தட்ட பல பேர் உறைஞ்சிட்டாங்க. என்னையா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, என்னையா இப்படி எடுத்து வச்சுருக்கீங்க, ரெண்டா படம் அது அப்படின்னு எல்லாரையும் சொல்ல வச்சுட்டாரு இந்த படத்துடைய இயக்குனர். எத்தனையோ படங்களில் எத்தனையோ பேர் சொல்லுவாங்க இந்த படத்தில் நான் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கேன்ட்டு. ஆனால் உண்மையாக ஒரு படத்தில் உயிரை கொடுத்து நடித்தாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணுன்னா இந்த காந்தாரா படத்தோட கிளைமேக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக கதாநாயகி மேலே தெய்வம் வந்து இறங்கினதுக்கப்புறம் ஒரு ஆட்டம் ஆடுவார். அந்த சீன்ஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பல தடவை பிபி ஷூட் ஆகி அன்கான்ஷியஸ் ஆகிட்டாரு. அதை ஸ்க்ரீனில் பார்க்குற நீங்களும் உணரலாம். ஏன்னா படம் பார்க்குற நமக்கே அந்தளவுக்கு பிபி ஷூட் ஆகும், அந்தளவுக்கு உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. ஆனால் நம்ம ஊர் ஹீரோக்கள்லாம் உயிரை இல்லை, தலையில் இருக்க முடியை கொடுத்து கூட நடிக்க மாட்டானுங்க. அப்பேற்பட்ட கேரவன் சொகுசு கோழிங்க. இந்த படத்தை பார்த்தாச்சு நம்ம ஊர் இயக்குநர்களும் நடிகர்களும் கொஞ்சமாச்சு திருந்தணும், மனசு வருந்தணும், குறைஞ்சபட்சம் தலை குனிஞ்சு வெக்கமாச்சு படணும். ஆனால் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. இப்படி துப்பினா அப்படி தொடச்சிட்டு அடுத்த படத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் கொட்டி காசை கொடுக்க நம்ம ஆளுங்க க்யூல் நிற்கிறாங்களே, மெதப்பிலே வாழ்ந்துட்டானுங்க. ஆனால் ஒன்று காலம் உணர்த்தும், இவர்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய கோழை என்று. நிறைய பேர் இந்த படத்துடைய கதையை தனுஷ் நடித்த கர்ணன் படத்துடைய கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அதுவும் இந்த படமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கதை மாதிரி தான் இருக்குன்றாங்க. ஏன்டா வியட்நாம் காலனி படத்தோட கதையும் அவதார் படத்தோட கதையும் ஒன்று தான், அதுக்குன்னு ரெண்டுத்தையும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? அவதார் படம் என்ன மாதிரியான சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்குச்சு, என்னதான் அது ஒரு சாதாரண கதையாக இருந்தாலும் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்றது தான் முக்கியம். இந்த படம் அதே தான். இந்த படத்தோட கதையெல்லாம் பெரிய வேல்யூ இல்லை, தியேட்டர் ஸ்க்ரீனில் ஒரு மிரட்டலான மேஜிக் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஊரில் இருக்க எந்த கொம்பனாலையும் பண்ண முடியாது அப்படின்றத நான் முழுசாக நம்புகிறேன். ஏன்னா இவங்களாம் காசுக்கும் பெருமை பித்தலுக்கும் மாரடிக்கிறணுங்க. உண்மையான நடிப்பெண்ண, உண்மையான உழைப்பெண்ண அப்படின்றதெல்லாம் இவங்களாம் மறந்து பல வருஷம் ஆச்சு. வெறும் புகழுக்காகவும் பணத்துக்காகவும் படம் எடுத்துகிட்ருக்காங்க. இவன் இவ்வளோ கோடி சம்பளம் வாங்குறான், அவன் அவ்வளோ கோடி சம்பளம் வாங்குறான். தெரியுமா உங்களுக்கு எங்கள் ஹீரோ தான் நம்பர் 1, 100 கோடி வாங்குறாரு தெரியுமா அப்படின்னு இவனுங்களே பீத்திக்கிறானுங்க. ஏன்னா இவனுக்கு எவ்வளோ கோடி சம்பளம் வாங்கினா நமக்கு என்னடா, ஸ்க்ரீனில் தான் ஒன்றுமே பண்ணலையே, சும்மா தானே நடந்துக்கிட்டு இருக்கானுங்க, இவனுங்களுக்கு ஏன்டா இவ்வளோ பெரிய சம்பளம்? படம் நல்லா இருந்தால் பாராட்டுங்க, அதான் நல்லா இல்லையே, நல்லாவே இல்லைனாலும் எதுக்கு இந்த தாங்கு தாங்குறாங்கன்னு தெரியல. இவனுக்கு பணத்தை வாங்கி பையில் போட்டுக்கிட்டு சொத்தாக சேர்க்குறானுங்க. கணக்கெடுத்து பார்த்தா இவன் நடித்த முக்காவாசி படமுமே வெத்து படம் தான். ஆனால் விட்டே கொடுக்குறது இல்லை, அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க நம்ம மக்கள். ஆர்ட் கலை என்பது காசுக்காக வளைஞ்சு கொடுக்காது. என்றைக்கு இவங்க காசுக்கு முன்னாடி ஓட ஆரம்பித்தானுங்களோ அன்றைக்கே காணாமல் போயிடுவாங்க. ஜேம்ஸ் கேமரன் அவதார் ஃபஸ்ட் பார்ட் எடுக்க 9 வருஷம் ஆச்சு, செகண்ட் பார்ட் எடுக்க 12 வருஷம் ஆகுது. அவர் நினச்சிருந்தா வருஷத்துக்கு 1000 கோடி சம்பளம் வாங்கி வருஷம் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண மாட்டாரா? ஆனால் உண்மையானா நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அவரை விலைக்கே வாங்க முடியாது. ஒரு நாளும் தன்னுடைய தரத்துலேருந்து கீழே இறங்கி படமே எடுக்க மாட்டார் அவர். அதே மாதிரி ஒரு சில நடிகர்கள் இயக்குநர்கள் இருந்தாங்க, இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம ஊரில் இருக்க டேரக்டர்ஸ் ஹீரோஸ்லாம் ரேஸ் குதிரை மாதிரி தான், தன்னோட மார்க்கெட் நல்லா இருக்கா எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி போட்டுப்பாங்க. வரிசையாக சூரமுக்க படமாக நடித்து தள்ளுவாங்க. படம் பார்க்குற நம்மளை பற்றிலாம் கவலைப்பட்டதே கிடையாது. அவங்க நடித்த மட்டமான படங்களை பார்க்குறத விட இந்த காந்தாரா படத்தை 4 தடவை குடும்பத்தோடு போய் பார்க்கலாம், அவ்வளோ ஒர்த்து இந்த படம்.
1995 தெலுங்குல கோடி ராமகிருஷ்ணன் டைரக்ஷன்ல அம்முருன்னு ஒரு சாமி படம் வந்தது. அந்த படத்தை தமிழ்ல அம்மன்ற பேர்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ரம்யா கிருஷ்ணன் தான் அந்த படத்துல அம்மன் வேடத்துல நடிச்சு வந்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த படத்தை டிவியில போட்டா ஒரு நல்ல தரமான டிஆர்பி ரேட்டிங் அந்த படத்துக்கு வரும். அந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் அது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். குறிப்பாக நம்ம ஊரில் பல தியேட்டர்களில் தியேட்டருக்கு வெளியவே அம்மன் சிலை மாதிரி செட்டு போட்டு வேப்பலாக குங்குமம் போட்டுலாம் கொடுத்து குழுலாம் ஊற்றிட்டு இருந்தாங்க. படத்தோட கிளைமேக்ஸ் வரும்போது படம் பார்த்துட்டு இருக்க சில லேடிஸ்க்கு சாமி வந்துடும். அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தியேட்டரில் ஒரு 4 பேர் போட்டு வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊர் திருவிழா எங்கே நடந்தாலும் குறிப்பாக அம்மன் படம் இருக்கா அதை போட்டே தீரணும்னு அந்த படத்தோட கேசட் வாங்கி தான் எல்லா திருவிழாவிலும் டிவி போட்டு டெக்கை போட்டு அந்த படத்தை பார்ப்பாங்க. அப்படி ஒரு மேஜிக் கிரியேட் பண்ண படம் அது. இன்றைய இளைஞர்களுக்கு அப்படி ஒரு வரலாறு நடந்தே தெரியாது. இதில் கொடுமை என்னென்னா, அந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் அதே ஃபார்முலாவில் கிட்டத்தட்ட 100 படம் வந்திருக்கு. ஆனால் ஒரு படமும் அந்த படம் கிரியேட் பண்ண இம்பாக்டை இன்னமும் கிரியேட் பண்ணல. அந்த படத்தை ஃபாலோ பண்ணி எடுத்த அத்தனை படங்களுமே குப்பை படங்கள் தான். குறிப்பாக கடைசியாக 9th நடித்து வந்த மூக்குத்தி அம்மனும் அதே மட்டமான கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஒரு நல்ல தரமான சாமி படம் அதுக்கப்புறம் யாருமே எடுக்கலை. கிட்டத்தட்ட 27 வருஷம் கழித்து அந்த அம்மன் படம் கிரியேட் பண்ண அதே மேஜிக்கை இந்த காந்தார படமும் கிரியேட் பண்ணியிருக்கு. இதில் வழிபடுற கடவுள் பேர் என்ன, அது என்ன கடவுள், அது என்ன மொழி, எந்த ஊர் மக்கள் இவங்க, அதெல்லாம் யாரும் பார்க்கல. ஆளாளுக்கு ஒரு மொழி, ஆளாளுக்கு ஒரு கடவுள் இருந்தாலும் இங்கே எமோஷன்ஸ் ஒன்று தான். கர்நாடகா சினிமா இண்டஸ்ட்ரியில் அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் வரும்போது தியேட்டரில் ஒரு சிலருக்கு சாமி வந்து இறங்குதான். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அங்கே ஆளை போட்டிருக்காங்களாம். இதை கேட்கும்போது ஒரு சிலருக்கு சிரிப்பு வரலாம், முட்டாள் பசங்கன்னு கிண்டல் பண்ணிட்டும் போகலாம். பொதுவாக நம்ம மக்களுக்கு என்னென்னா, நமக்கு புரியாத தெரியாத பிடிக்காத ஒரு விஷயத்த வேற யார் பண்ணாலும் அதை கிண்டலுக்கும் கேலிக்கும் உண்டாக்குவாங்க. குறிப்பாக பொன்னியின் செல்வன் படத்தை எடுத்துக்கோங்க. இந்த படம் ஏன் இவ்வளோ நல்லா ஓடுது, அப்படி என்ன இந்த படத்துக்குள்ளே இருக்குன்னு ஹிந்தி பேசுகிறவங்களும் தெலுங்கு பேசுகிறவங்களும் அந்த படத்தை கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. மேலும் நம்ம ஊரில் இருக்க ஆளுங்களே பொன்னியின் செல்வன் புக்கை படிக்காதவங்க அந்த படத்தை போய் பார்க்கும்போது படம் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இல்லையே, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வித்தியாசமான கதையாக தெரியலையான்ட்டு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போகிறாங்க. ஒருத்தர் 2 பேர் பொன்னியின் செல்வன் கதையை சுட்டுருந்தா பரவாயில்ல, 1000 பேர் அந்த கதையை சுட்டு வேறு வேறு படம் எடுத்தாச்சு, அப்புறம் எப்படி அந்த கதை புதுசாக தெரியும்? இன்றைக்கி அந்த படம் ஓனது காரணமே அந்த படத்துடைய ஒரிஜினல் கதையை படித்த வாசகர்கள் இந்த படம் எப்படி இருக்குது, இது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்ற எண்ணத்தில் வந்து பார்த்ததால் தான் அந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. சினிமாவில் எப்படி பாட்ஷா படையப்பாலாம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லுவோமோ அதே மாதிரி நாவலில் பொன்னியின் செல்வன் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. நம்பர் 1 ரேங்கிங்கில் இருக்க டாப் செல்லிங் புக் அது. அதன் விளைவாக தான் அந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி. ஸோ அந்த புக்கை பற்றி தெரியாதவங்களுக்கு அந்த படம் பெருசாக இல்லாத மாதிரி தோணலாம். அதே போல் தான் இந்த படமும். இது நம்ம மொழி இல்லை, இது நம்ம கலாச்சாரம் இல்லை, நம்ம தெய்வம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படம் ஒரு சுமாரான படம் மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் பார்க்காம அந்த தெய்வத்தை உங்கள் தெய்வமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பொதுவாக நம்ம ஊர் டேரக்டர்ஸ் ஆஸ்கார் அவார்டு வாங்கணுன்றதுக்காக ஹாலிவுட்டில் இருக்க டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கிட்ட ஃபைட் பண்ணுவாங்க. ஒரு 2.0 பாகுபலி மாதிரி படம் எடுக்க முடியும்னு இந்த மாதிரி வித்தியாசமான முயற்சியை செஞ்சு காட்டுறாங்க. நம்ம ஊரில் என்னதான் அதெல்லாம் பேசப்பட்டாலும் அவங்களுக்குலாம் அதெல்லாம் சாதாரணமாக தெரியுது. ஆனால் உண்மையிலே வெளிநாட்டுக்காரங்க வாய்ப்புலந்து நம்மளை பாராட்டணும்னா அதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய கதையை இந்த மாதிரியான கதை தான். ஏன்னா நம்ம ஊரில் தான் லிட்ரேச்சர் வேல்யூ, கல்ச்சுரல் வேல்யூலாம் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் இந்த மாதிரி கலாச்சாரம்லாம் இருந்தது, நம்ம ஊரில் இந்த மாதிரி பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள்லாம் இருந்ததுன்னு படங்களை நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் இந்த வேலையை ஒரு அமெரிக்கன் செய்ய முடியாது, ஏன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவே கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஏரியாவில் நம்ம ப்ளே பண்ணால் ஈஸியாக எல்லோரும் திரும்ப வைக்கலாம். ஆனால் இது தெரியாமல் நம்ம ஊர் டேரக்டர்ஸ் இவனுக்காக படம் எடுக்கிறேன் அவனுக்காக படம் எடுக்கிறேன்ட்டு என்னென்னமோ மட்டமான படங்கள்லாம் எடுக்கிறாங்க. வாரத்துக்கு 9 படம் ரிலீஸ் ஆகுது, முழுசாக 3 ஷோ கூட அதெல்லாம் ஓட மாட்டேங்குது. நம்ம ஊரில் இது வரைக்கும் படம் எடுத்த டேரக்டர்ஸ் மொத்தம் 1000 பேர் இருப்பாங்க. இனிமேல் படங்கள் எடுக்க போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் டேரக்டர்ஸ் மேலே வருவாங்க. ஆனால் ஒருத்தராலையும் இந்த காந்தார மாதிரியான படத்தை எடுக்க முடியல பார்த்தீங்களா. நம்ம ஊரில் 200 கோடி போட்டு பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு படம் எடுக்கிறாங்க. அவ்வளோ மட்டமாக இருக்குது படம், அதை குப்பை படம் தெரிஞ்சோம். அந்த ஹீரோக்களோட ஃபேன்ஸ் ஒரு நாள் அந்த ஹீரோக்களை பற்றி கேட்டதில்லை. உனக்கு எதுக்கு 100 கோடி சம்பளம், ஊரை ஏமாற்றி உடையில போகிறேன்னு கேட்டதே இல்லை. இந்த காந்தார படத்தோட ஹீரோவாக ரிஷப் செட்டி நடிச்சிருக்காரு, அவரே தான் இந்த படத்தோட டேரக்டர். இந்த படத்தை ஆரம்பத்தில் பார்க்கும்போது இந்த கேரக்டரில் நம்ம ஊர் ஹீரோ யாருன்னு நடிச்சிருக்கலாமே அப்படின்னு படம் பார்க்குற ஒரு சிலருக்கு தோணலாம். ஆனால் படம் கிளைமேக்ஸ்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், இந்த கேரக்டரில் நம்ம தமிழ் ஹீரோ நடிக்கிறதுக்கு ஒருத்தருக்காச்சும் வக்கு இருக்கான்ட்டு யாராலாச்சும் நடிக்க முடியுமா? கமல் வேணால் நடிப்பார், அதுவும் இப்போ இல்லை 1-20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆட ரஜினி கமல் இவங்க 2 பேரையும் விட்டுருங்க. அதை தவிர்த்து ப்ரெசண்ட்டில் இருக்க ஆக்டர் யாராச்சும் இந்த கேரக்டரை பண்ணிட முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே சிரிப்பு வந்துடும். ஏன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு இவங்களாம் நம்மளை எந்த அளவுக்கு ஏமாத்திட்டுருக்காங்கன்னு. தமிழ் படங்களில் இந்த படத்தில் வர கிளைமேக்ஸ் வர சீன் மாதிரி யாருமே எடுத்தது இல்லை, யாரும் நடித்ததும் இல்லை, அட யாருக்கும் நடிக்க தெரியாது அப்படின்றது தான் உண்மை. 2.5 நேரம் ஓடுற படம் இது. மொதல் கால் மரம் கடைசி கால் மரத்தை தவிர்த்து மிச்சம் 2 நேரமும் இது ஒரு சாதாரண படம் தான். எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இல்லாத நம்ம ஏற்கனவே பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட ஒரு சுமாரான கதை தான் அங்கே போகும். இன்றைக்கி இந்த படம் மேலோங்கி நிற்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். இது போன்ற ஒரு அற்புதமான கிளைமேக்ஸை இதுக்கு மட்டும் நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. தியேட்டரில் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுங்கள். ஒரு படத்துடைய டைட்டில் கார்டு போடும்போது ஆடியன்ஸுக்கு இந்த அளவுக்கு கூஸ் பம்ஸ் வருமா அப்படின்றதுக்கான சரியான படம் இது. இந்த படத்தோட டைட்டிலில் 2 தடவை போடுறாங்க, படத்தோட இன்ட்ரடக்ஷன்லையும் படத்தோட கிளைமேக்ஸ்லையும்.
அந்த டைட்டில் போடுற அந்த ரெண்டு தடவையும் ஆடியன்ஸ் எழுந்துன்னு கை தட்டுறாங்க. இந்த படத்தில் மைனஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன அந்த ரெண்டு மாதிரி படத்தில் ஏகப்பட்ட மைனஸ்கள் இருக்குதான். ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தோட ஹீரோயினை வச்சு தேவையில்லாத சில வல்கரான சீன்ஸை வச்சிருக்காங்க. அதை இந்த படத்தோட டப்பிங்லேயே தூக்கி போட்டுருக்கலாம், ஏன்னா இந்த படத்தோட வெற்றிக்கு அது கொஞ்சம் உதவாது. மேலும் அதெல்லாம் தூக்கி போட்டிருந்தா குழந்தைங்களுக்கு இந்த படத்தை கூட்டு போய் காட்டலாம். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு அருமையான தியேட்டரிகல் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளியவனை வலியோன் வீழ்த்தினால் வலியோனை தெய்வம் வீழ்த்தும் அப்படின்றது அந்த படத்துடைய லைன். 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா, எனக்கு நிம்மதி இல்லைன்னு காட்டுக்குள்ளே இருக்க தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடும்போது, உனக்கு நான் நிம்மதியை தரேன், அதுக்கு பதில் உன் நிலத்தை என் மக்களுக்கு கொடுன்னு கடவுள் மனுஷன் மேலே இறங்கி சொல்லும். அதை கேட்ட அந்த ராஜா மக்களுக்கு நிலத்தை இனமாக கொடுத்துட்டு நிம்மதியை வாங்கிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வழி வழியாக வந்த அந்த ராஜாவோட வாரிசு எப்படியாச்சும் அந்த காட்டு மக்கள்கிட்ட இருந்து அந்த நிலத்தை திரும்ப வாங்கினு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சி உச்சக்கட்டாகும்போது திரும்ப அந்த கடவுள் வந்து எப்படி அந்த மக்களை காப்பாற்றினார், எப்படி அந்த கெட்டனம் கொண்ட அந்த வாரிசுகளை வதைச்சாருன்றது தான் இந்த படத்துடைய கதை. சினிமான்றது ஒரு கூட்டு முயற்சி, ஒரு நல்ல டைரக்ஷன், ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே, ஒரு நல்ல எடிட்டிங், ஒரு நல்ல கேமரா ஒர்க், ஒரு நல்ல மியூசிக், இது கூடவே சேர்ந்த ஒரு நல்ல நடிகர்கள், இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு நல்ல படமாக வரும். அதுக்கு சிறந்த உதாரணம் தான் இந்த காந்தாரா. இது ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ். படத்தோட கிளைமேக்ஸ் சீனில் அத்தனை பேருக்கும் உடல் செலுத்து போயிடும். இந்த படம் செகண்ட் பார்ட் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அப்படி தான் லீட் கொடுத்து முடிக்கிறாங்க. அதனால் கூடிய சீக்கிரம் காந்தாரா பார்ட் 2 வர வாய்ப்புகள் அதிகம். என்னதான் இது ஒரு சாதாரண கதையாக இருந்தாலும் ஒரு அற்புதமான ப்ரெசன்டேஷன் மூலம் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு சூப்பரான மேஜிக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சுமாரான கதையாக இருந்தாலும் இந்த கதையை நான் எப்படி சொல்கிறேன் பார், என்னோடய ஸ்டோரி டெல்லிங்கை பாருங்கள், அதில் நேட்டிவிட்டியோட ரூட்டை டச் பண்ணி அதை படமாக ஆடியன்ஸ் அத்தனை பேருக்கும் பிடிக்கிற மாதிரி படம் எடுத்தார் பார்த்தீங்களா. இதுதான் உண்மையான சினிமா. திரைப்படத்திற்கு மாபெரும் சக்தி உண்டு, அது மிகவும் சக்தி வாய்ந்த ஊடகங்க. எதையும் திரைப்படத்தால் செய்ய முடியும், திரைப்படம் ஆட்சியும் செய்யும், ஆட்சியாளர்களும் உருவாக்கும். இப்படி நான் சொல்லும்போது பல பேருக்கு சிரிப்பு வரலாம். அந்த சிரிப்பு காரணம் என்னென்னா, இப்போ இருக்க மக்களில் 90% பேர் டைரக்டர்ஸ் தான். எல்லாருக்கும் சினிமா தெரியுது, எல்லாருக்கும் ஸ்க்ரீன் பிளே தெரியுது, எல்லாருக்கும் கேமரா தெரியுது, யார் வேணால் படம் எடுக்கலாம் அப்படின்ற நிலைமை உண்டாயிடுச்சு. சொல்லப்போனால் இன்றைக்கி சினிமா விமர்சனம் பண்ணுறவங்களே யூடியூப்பில் 1000 பேர் மேலே இருக்காங்க. என்ன சினிமா தானே அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இத்தனை விமர்சனம் பண்ணுறவங்களால நல்லதாக ஒரு படத்தை எடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம், நிச்சயமாக எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது விமர்சனமே இல்லை. இங்கே விமர்சனன்ற பேரில் அவனுக்கு விருப்பமான விஷயம் எது தோணுதோ அதை சொல்லிட்டு போயிடறானுங்க. அதே மாதிரி ஒரு படம் எல்லாருக்கும் பிடிச்சிருமா கேட்டால், நிச்சயமாக அந்த படத்தை பார்க்குற 100% மக்களுக்கு பிடிக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு படத்தை 100 பேர் ஏற்றுக்கிட்டாங்க, ஒரு 10 பேருக்கு பிடிக்கலன்னா அந்த 10 பேரோட விமர்சனம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா படம் எடுக்கிறது அந்த 90 பேருக்காக தான். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது வெற்றி படம் தான். இன்றைக்கி இந்த காந்தாரா படத்தை அந்த 90 பேர் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ நல்லதை எங்கே இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த படத்தை நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நிச்சயமாக உங்கள் மனசுக்குள்ளே ஒரு உடனடி தொடர்பு ஏற்படுத்தி நீங்கள் வழிபடுற கடவுளோட கனெக்ட் பண்ணி விட்டுரும். திரைப்படம் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது அப்படின்றத இந்த படம் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு சிறந்த இயக்குனர், ஒரு சிறந்த படைப்பு, அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த காந்தாரா. நம்ம ஊரில் என்ன தான் தெருகு தெருகு 4 டாக்டர் இருந்தாலும் ஊருக்குள்ளே ஒரு சிறந்த டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவங்கள நிச்சயமாக மக்கள் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் என்ன தான் ஆயிரக்கணக்கான வெத்து டேரக்டர் இருந்தாலும் அவங்க படங்கள்லாம் பார்த்து சோர்ந்து போயிட்டு இந்த காந்தாரா படத்தையும் ஒரு சாதாரண படமாக எடுத்துக்காதீங்க. எப்படி ஒரு சிறந்த மருத்துவர் தன்னை விளம்பரப்படுத்திக்க மாட்டாரோ, அதே மாதிரி இந்த படத்தை எடுத்த இயக்குனர் ஒரு சிறந்த இயக்குனர். அவங்கள நம்மள மாதிரி ஆட்கள் தான் தேடி கண்டுபிடிச்சி பாராட்டணும். ஒருவேளை இவங்களை பாராட்ட தவறிட்டேன்னு வச்சிங்களேன், நம்ம ஊரில் இருக்க குப்பை ஹீரோஸும் குப்பை டேரக்டர்ஸும் மேலும் அதே குப்பைகள் தான் எடுத்து எடுத்து குப்பை தொட்டில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதற்கு வழிவிடாதீங்க. இந்த படத்தில் டைட்டில் கார்ட்லேயும் என் கார்ட்லேயும் போகிற மியூசிக் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆகும். அப்படி ஒரு ஆண்டிங்கனா டிவர்ஷனல் சாங்குது. அந்த மியூசிக்கும் ஸ்க்ரீனில் வர காட்சியையும் மெய்மருந்து ரசிப்பீங்க. ஒருவேளை என் விமர்சனத்தை கேட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தோணும். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா, தாராளமாக இந்த படத்துக்கு 100 மார்க் கொடுக்கலாம். மிச்சம் 1% லாஸ் எதுக்குன்னா, நான் சொன்ன அந்த நடுவில் இருக்க அந்த 2 மணி படம். ஸோ அந்த ஏரியா நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. மற்றபடி நீங்கள் கொடுக்குற காசுக்கு 100% ஒர்த்தான படம் இது. அடுத்த படத்தில் சந்திப்போம்.